Hi friends, welcome to Chennai Rabbit Farm. என்னோட முயல் வந்து இன்னைக்கு குட்டி போடுற ரேட்டு இந்த ஃப்ளமிஷ் டச்சு. நான் வந்து காலையில் பார்த்தேன், குட்டி போடலை. சரி ஓகே, நான் ஒரு நாள் கழித்து போடும் அப்படின்னு நினச்சி வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்து சரி எதனா ஃபுட்டு எதனா கொடுக்கலான்னு வந்து பார்க்கும்போது பார்த்ததுமே நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் ஃபர்ஸ்ட் டைம் 9 குட்டி போட்டிருக்கு. 9 நல்லா ஆக்டிவாக இருக்கு. சரி, நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எனக்கு போட்ட எல்லா குட்டிங்களுமே எதுவுமே இறக்கலை. எனக்கு லாஸ்ட் டைம் 8 குட்டி 7 குட்டிலாம் போடும். அந்த முயல் வந்து தாய் முயல் அந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு வரதுலேயே இறந்துடும். நான் வந்து இந்தமாரி இந்த பாக்ஸ் தக்காளி பெட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டைம் நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு 2-3 இதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது உள்ளே போயிட்டு வரும்போது ரொம்ப தூரம் எகரக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஒன்று கட் பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கட் பண்ணாலும் எகிரி ஹெட்டு இந்த தலை வழியாக உள்ளே போயிடுன்றதுனால இந்த முயல் வந்து எகிரி உள்ளே போகும்போது இங்கே வந்து ஒரு நம்ம கேஜ் ரெடி பண்ணும்போது அந்த வேஸ்ட்டான கம்பியை வச்சுட்டேன். அப்போ அது ஏறி நின்னாலும் உள்ளே போக முடியாது. இப்போ பால் குடிக்க உள்ளே குதிக்கும்போதும் இந்த ரேபிட் வந்து உள்ளே போய் அந்த குட்டிகளை நெசுக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஜஸ்ட்டு 2 இன்ச்சு தான் இருக்குது. ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வெளியே வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் இப்படி ஃபாலோ பண்ணால் போதும். 10 டேஸ்க்கு அப்புறம் ரேபிட் இந்த சின்ன ஷார்ட் வழியாக வெளியே வரும். வெளியே வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பெட்டி அப்படியே அவுத்து திருப்பி வச்சிடணும். அப்போ இது வழியாக எகிரி குதித்தாலும் ரேபிட்க்கு ஒன்றாகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ரொம்ப லாஸ்ட் டைம் இந்த முயல் குட்டி போடும்போது இந்த குட்டி எடுக்க வரும்போது 3 குட்டி இறந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான். அதனால தான் இந்த டைம் நான் இப்படி பண்ணேன். இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே குட்டியை எடுத்து உங்களுக்கு வெளியே காட்டுறேன். இவங்க தான் அம்மா. உள்ளே இருக்கிற குட்டியை எடுத்து எல்லாம் என்னென்ன ப்ரீடுன்னு பார்க்கலாம். எல்லாமே ஆக்டிவாக இருக்கு. இதுவும் டச் ப்ரீட். இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆஃப் டச், ஆஃப் பிளாக் ஆஃப் ஒயிட் வந்திருக்கு. இன்னொன்று லைட்டாக டாட் டாட்டாக வந்திருக்கு. நான் இங்கிலீஷ் பாட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ் பாட் கிடையாது, டச்சு தான். அந்த மாதிரி வந்திருக்கு. கலர் 3 டச் வந்திருக்கு. இன்னொன்று இருக்குது, இவங்களும் டச்சு தான். 4 குட்டி சைஸும் இந்த தடவை எல்லாமே நல்லா சைஸாக இருக்குது. அதுக்கு இந்த தடவை நான் ஃபீட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட தீவனம் நம்மளே இந்த தடவை அரைச்சிருக்கோம். 1 நியூசிலாண்டு ஒயிட். இன்னொரு நியூசிலாந்து ஒயிட். இவர் மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருக்கார். இங்கிலீஷ் பாட் மாதிரியே முதுகில் டாட்லாம் வந்திருக்கு. பட் இவர் அவங்க அம்மா மாதிரியே இருக்கார். அவங்க அம்மா கலர் அதே மாதிரியே முதுகில் டாட்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஆஷ் கலர் வந்திருக்கு. ஆனால் இவர் தான் குட்டியாக இருக்கார். ஓகே, இன்னும் 2 பேர் இருக்காங்க. பிளாக்கு இந்த முடியெல்லாம் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்காது வியூவு. ஓகே, இன்னும் ஒருத்தர் உள்ளே இருக்கார். இவரோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாக்லேட் கலர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 rabbits. இப்போ இதில் அந்த 9 குட்டியுமே எடுத்து எல்லா குட்டியுமே நம்ம போட்ட அப்புறம் என்ன பண்ணணும்னா, எடுத்து அது உடம்புல எதனா கீறல்கள் இருக்கா. தாய் முயல் குட்டி போடும்போது அது உடம்புல வந்து கீறல்கள் ஏற்பட்டுரும். இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம மஞ்சளும் வேப்பெண்ணையும் கொஞ்சமாக தடவி விட்டோம்னா முயல்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம ஒன்றுனா எடுத்து அப்படி செக் பண்ணிக்கணும், இதோட ஸ்கின்ல வந்து எதனா இருக்கா, கீரல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்ததுமே செக் பண்ணிட்டேன். எதுவும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. வயிற்று பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். சில இடத்துல அந்த முயல் குட்டி போடும்போது அதோட அந்த பிளட்டு அதோடய மோஷன்லாம் முயலுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொட்டு எடுத்துடணும். இது வந்து 2 நியூசிலாந்து ஒயிட்.
1, 2, 3, 4. Five, 6. நானே வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் அப்படியே எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் ஷேக்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செவன், 8. நம்மளுக்கு ரெண்டு நியூசிலாண்டு ஆகிட்டோம். 1, 2, 3, 4, 5, 6 டச் ப்ரீடும் வந்திருக்கு. இப்போ 8 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 9. இவர் நல்லா குண்டாக இருக்கார். பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ப்ரீட்ஸ் வந்து வந்திருக்கு. எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. இவர் அம்மா மாதிரியே இருக்காங்க. இவர் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்குது குட்டி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. பார்த்தா தெரியும், இது இன்டூ 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இப்படி இருக்க குட்டியை நம்ம எப்படி காப்பாற்றணும்? இப்போ இதில் 9 குட்டி இருக்குது. நம்மளோட ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு முயல் வந்து 4 குட்டி தான் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த முயல் வந்து பார்த்தீங்கன்னா 4 குட்டி போட்டிருக்கு. நான் எல்லாமே நம்ம ஃபார்மில் ப்ரீடிங் பாக்ஸுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டேன். இந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இது தக்காளி பெட்டி. இந்த முயல் வந்து ஆல்ரெடி குட்டி போட்டிருந்தது. நான் அது ஒன்று ப்ராக்டிக்கல் பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி இதெல்லாத்தையும் பாக்ஸ் கட் பண்ண போகிறேன். இதுலேயும் 5 குட்டி இருக்குது. இது இங்கிலீஷ் பாட்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 குட்டி இருக்குது. சாரி, இங்கிலீஷ் பாட்டர் சொல்லிட்டேன். இது வந்து அங்கோரா. இந்த அங்கோரா வந்து மேல் இங்கிலீஷ் பாட்டர் மேல்கிட்ட கிராஸ் பண்ணேன். அதனால் ஒரே ஒரு இங்கிலீஷ் பாட்டர் மேல் வந்திருக்கு. மீதி எல்லாம் ஒயிட்டாக வந்திருக்கு. இது போடும்போதே 4 குட்டி தான் போட்டுது. என்னடா 4 குட்டி போட்டது சொல்கிற, 5 இருக்கேன்னு பார்க்காதீங்க, 5 இருக்குது. இந்த ஒரு ஃப்ளம்மிஷ் வந்து குட்டி வந்து இதோடது. இதில் 6 குட்டி போட்டுது. இந்த ஃப்ளம்மிஷ் ராபிட் வந்து நமக்கு 6 குட்டி போட்டிருந்தது. அதோட ஒரு குட்டி எடுத்து போட்ட அன்றைக்கி ரெண்டும் சேம் டேன்றதுனால இதில் விட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி தான் விட போகிறோம். இந்த முயலும் இப்போ நான் காலையில் பார்க்கும்போது குட்டி போடலை. இப்போ வந்து பார்த்தப்ப குட்டி போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா 3 குட்டி. இப்போ தான் அதை எடுத்து ட்ரேல வச்சுட்டு அது 8 குட்டி 9 குட்டி போட்டதுனால அதை காட்ட வந்தேன் உங்களுக்கு. ஆனால் இது மூணுமே நல்லா குட்டி குண்டாக இருக்குது. நல்லா வயிறு ஃபுல்லாக பால் குடிச்சிருக்கு. முயல் வந்து இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வயிறு இப்படி குண்டாக பால் குடிச்சிருக்கணும் அந்த குட்டி முயல். அப்போ அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுவும் மேல் வந்து இங்கிலீஷ் பாட்டுக்கிட்ட கிராஸ் பண்ணது பாருங்கள். இதில் இருக்கிறமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 ராபிட் கூட ஒரு அந்த குட்டி 9 குட்டிலேருந்து 2 எடுத்து இது கூட விட்டுடுவேன். இது கூட 1 விட்டுடுவோம். இப்போ உங்கள் முன்னாடியே விட்டு காட்டுறேன் பாருங்கள். அது வந்து அதை அடாப்ட் பண்ணி பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 8 குட்டிலேருந்து நம்ம 3 குட்டி எடுத்துட்டோன்னா 5 குட்டி ஆகிடும். அப்போ இதில் எதை நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவாக இருக்கிறத எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்கே போகும்போது ஒரு வேளை அந்த தாய் முயல் ஒரு வேலைக்கு பால் கொடுக்கலனாவோ அடுத்த நாள் நம்ம செக் பண்ணி அதை எடுத்து மறுபடியும் இதுக்கிட்டே விடணும். அப்போ வயிறு ஃபுல்லாக இந்தமாதிரி பால் குடித்து ஆக்டிவாக இருக்கிறத எடுத்தோன்னா அது இறந்து போகாமல் இருக்கும். நம்ம அதுவே அதை பாருங்கள், எப்பயோ சோகமாக இருக்குது. இதை எடுத்துட்டோன்னா இறக்க நேரிடும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தான் இதை பண்ணணும். தெரியாமல் இந்த அந்தமாரி பண்ணிட்டேன் போட்டுச்சு இறந்துருச்சேன்னு பண்ணிடாதீங்க. ரொம்ப ரேபிட்டை வாட்ச் பண்ணி பண்ணுறவங்க தான் பண்ணணும். நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நிறைய லாஸஸ் போயிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுறோம். 2, 3. இப்போ நம்ம 3 ரேபிட் எடுத்துட்டோம். மொத்தம் 9 இருந்தது. 9லேருந்து 3 எடுத்துட்டோம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 ரேபிட்ஸ் இருக்குது இப்போ இதில். ஓகேங்களா, இந்த 6ஐயும் நம்ம மாற்றி விட போகிறோம். சாரி, 3. இந்த 3 ராபிட்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க கூட விட்டுட்டோம். இப்போ 1, 2, 3, 4, 5 இவங்க வந்து 5-ஐ கேர் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 அங்கேருந்து எடுத்தது. இப்போ இந்த மாதிரி பாக்ஸஸ் வைக்கக்கூடாது. நான் ஜஸ்ட்டு இது உள்ள பூண்டுலேயே போட்டிருந்ததுனால
இந்த நியூசிலாண்டு ரேபிட் வந்து கூண்டுலேயே குட்டி போட்டுருச்சு, அப்படியே பிரிச்சு. ப்ரீடிங் பாக்ஸ் வந்து வச்சுருந்தோம், இன்னொரு முயல் அந்த முடி பிக்கிறத பார்க்கவே இதிலேருந்து எடுத்து அதுக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த முயலுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ட்ரேல் நம்ம ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, யூரின்லாம் கீழே போகாது. அதுவே இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் எல்லாமே கீழே போயிடும் அழகாக. இப்போ இந்த மூணு குட்டியுமே எடுத்து இது கூட விட்டுறணும். அப்போ இந்த ரேபிட் 5. இப்போ இந்த முடியெல்லாம் எடுத்து இது கூடயே போட்டுடுங்க. இந்த முடி எதனால் ரேபிட் பிரித்து போடுதுன்னா, பூச்சிகள் கொசு அந்தமாரி ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த முடி எல்லாத்தையும் எடுத்து அதை நம்ம போடும்போது அது வந்து கொசுக்கிட்ட வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் வர இந்த மாதிரி அப்டேட் பண்ணி இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ கால் எல்லாம் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இப்போ முயல் வளர்ப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பலருக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். பார்த்துக்கோங்க, நம்மகிட்ட எல்லா ரேபிட்ஸுமே அதுவே தான் பால் கொடுக்குது. பாருங்கள், நம்ம கையில் எடுத்து பால் கொடுக்குற இதெல்லாம் கிடையாது, எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து தக்காளி பெட்டி தான் யூஸ் பண்ணுறோம், அதிக எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. இப்போ கூண்டு அமைப்பு எப்படி இருக்கணும், குட்டி போடுற முயலுக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோ நான் நெக்ஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனாலும் கண்டென்ட், அதில் இருக்கிற பொருள் வந்து உங்களுக்கு உபயோகரமாக இருந்ததுன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா யோசிக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிக்கலைன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நாங்கள் போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.